வந்து பார்த்தேன். இப்ப சொல்லுங்க, நீங்களும் மீஸ் அண்ணனும் எங்க போனீங்க? ஜீவா, அது கொஞ்சம் சஸ்பென்ஸாவே இருக்கட்டுமே. ஐயோ, எங்க நீங்க எங்க வேணா எப்ப வேணா போங்க, ஆனா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போங்க. இந்த 3 மணி நேரத்துல என் உயிரை என்கிட்ட இல்ல தெரியுமா? நீங்க எங்க போனீங்களோ, எந்த ஆபத்துல சிக்கினீங்களோன்னு பயந்து நான் நினைச்சு நினைச்சு செத்து போயிட்டேங்க. சாரி ஜீவா, சாரி. உங்ககிட்ட சொல்லாம போனது தப்புதான். இனிமே எதுவா இருந்தாலும் உங்ககிட்ட மறைக்க மாட்டேன். எங்க இங்க பாருங்க, உங்களை நம்பி இந்த வீட்டுல 2 ஜீவன் இருக்குங்கறத பிளீஸ் நீங்க அடிக்கடி மறந்துடாதீங்க. சரி, அதான் சாரி சொல்லிட்டேன்ல. இனிமே நான் எங்க போனாலும் உங்ககிட்ட பர்மிஷன் வாங்கிட்டே போறேன், போதுமா? அப்ப எங்க போனீங்கன்ற உண்மைய கடைசி வரைக்கும் என்கிட்ட சொல்ல மாட்டீங்கல்ல? கடைசி வரைக்கும் நீ ஏன் சொல்ற? நாளைக்கு காலையில நான் எங்க போயிருந்தது இந்த ஊர் உலகத்துக்கே தெரிய போகுது. அப்படியா? ரொம்ப நாளைக்கு அப்புறம். நான் இன்னைக்குதான் நிம்மதியா தூங்க போறேன் ஜீவா. சரி, போய் போய் தூங்குங்க. என்ன போய் தூங்குங்கன்னு என்ன மட்டும் தனியா போக சொல்ற? வா, ரெண்டு பேரும் போய் சேர்ந்து தூங்கலாம். சேர்ந்து தூங்குறதா? அதெல்லாம் வேண்டாம், அவே முழிச்சுக்க போறா. ஏய், அதெல்லாம் அவ முழிச்சுக்க மாட்டா. சரி சரி, நீ வா. ஏங்க விடுங்கங்க. நான் உன்னை விட மாட்டேன் டார்லிங். வாங்க. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நிஜத்தை நிழல் தொட முடியாது. அதே சமயம் நிஜத்தை நிழல் விடவும் விடாது. இப்ப நான் உன்னை என்ன வேணாலும் செய்யலாம்ல. நீங்க எங்க இருக்கீங்களா? நான் உங்களை மேல எல்லாம் போய் தேடிட்டு வரேன். இந்தாங்க பால் குடிங்க. நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன்மா. ஆமா, இன்னும் சின்ன முதலாளி வரலையா? வரலையே. ஏன் நேரம் ஆகுது? ஆபீஸ் எப்பவும் முடிஞ்சிருக்குமே. முடிஞ்சிருக்கும் தான், ஆனா அவரை இன்னும் காணோம். ஃபோன் பண்ணி பாருங்கம்மா. ஃபோன் பண்ணி பார்த்துட்டேன், ரிங் போகுது எடுக்கவே மாட்டேங்கிறாரு. அஞ்சலி ஏதோ பெருசா பிளான் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணிட்டா போல இருக்கா. அதான் திரு ஆப்சென்ட், நிலா அப்செட். வெரி குட். அஞ்சலிக்கு போன் பண்ணி திருவுக்கு என்னாச்சுன்னு கேட்கலாம். இப்ப என்ன செய்வ? அருமை காதலா?
இனி நிலா தேஞ்சுகிட்டே போவாளாம். இந்த அஞ்சலியோட காதல் வளர்ந்துகிட்டே இருக்குமா? ஹலோ ஆண்டி. அஞ்சலி, நான் இப்ப உங்களை ஆண்டின்னு கூப்பிடுறதுக்கு ஃபுல் ரைட்ஸ்ல இருக்கேன். வாவ், சூப்பர். என்ன நடக்குதுங்க அங்க? என்ன நடக்குது ஆண்டி? நிலா அலங்காரத்துடன் காத்திருக்கிறாள். திருவை காணவில்லை. ஃபிளாஷ் நியூஸ் போடுறாங்க, பாக்கலையா? ஆனா தெருவோ காதலி அஞ்சலி மடியில மயங்கி கிடக்குறாரு. இப்ப ஃபிளாஷ் நியூஸ் வந்துரும் பாருங்க. வெரி குட், நீ நினைச்சத சாதிச்சிட்டேன்னு சொல்ல. என்னோடத ஜெயிக்கிற ஜாதகம் ஆண்டி. சரி, இப்ப எங்க இருக்கீங்க? அங்கதான் வந்துகிட்டே இருக்கோம். திரு ஏன் போன் எடுக்கல? திரு செம்ம போதையில இருக்காரு, எந்திரிக்க முடியாம எம்மல சாஞ்சு இருக்காரு. அவரால இப்போ போன்ல எடுக்க முடியாது. ஓகே, வெரி குட், வெரி குட். ஆண்டி, என்ன சொல்லி? போன கட் பண்ணுங்க, வீட்டை நெருங்கிட்டோம்னு நினைக்கிறேன். சரி, நீங்க வேடிக்கை மட்டும் பாருங்க. சின்ன மகளடி வந்துட்டாரு, போங்கம்மா. சரி. மெதுவா வாங்க. சார், சார் பார்த்து. அளவுக்கு மேல குடிச்சு போதையில மயங்கிட்டாரு. நான் தான் இவர் இப்படி தாங்கி புடிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். அவர் குடிக்க மாட்டேன்னு என்கிட்ட சத்தியம் பண்ணாரு. இந்த விஷயத்துல எல்லா ஆம்பளைங்களும் பொய் சத்தியம் தான் பண்ணுவாங்க. மனைவிங்கிறவ தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கண்டுக்காம இருக்கணும். நான் இதெல்லாம் கண்டுக்கவே மாட்டேன். ஏய், அது நீ கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் உன் புருஷன் கிட்ட போய் சொல்லு. நிலா, திரு இப்படி இருக்கிற நிலைமையில
மாடியில இருக்க ரூம்க்குலாம் அவரை கொண்டு போக முடியாது. அதனால அதனால இன்னைக்கு ஒரு நாள் திரு ஏ ரூம்லயே படுக்கட்டுமே. என் புருஷன் ஏன் ரூம்ல தான் படுப்பாரு, வேற எவர் ரூம்லயும் படுக்க மாட்டாரு. நிலா நீ நல்ல விளாட்டம் பேசாத. உன்ன கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் திரு இந்த மாதிரி குடிக்கிறான். அந்த அளவுக்கு நீ அவனை டார்ச்சர் பண்ற. அப்படி என்ன உனக்கு அவசரம்? பிசினஸ் பண்ற ஆம்பளைங்க நாலு இடத்துக்கு போவாங்க, மீட்டிங் அட்டெண்ட் பண்ணுவாங்க, பிசினஸ் பத்தி பேசுவாங்க, லேட்டா தான் வீட்டுக்கு வருவாங்க. அவங்களுக்கு பிசினஸ் தான் முக்கியம், கம்பெனியோட வளர்ச்சி தான் முக்கியம். உனக்கு எது முக்கியம்? டெய்லி மேக்கப் போட்டுட்டு வந்து நிக்கிற அவன வீட்டுக்கு வாங்க வீட்டுக்கு வாங்கன்னு டார்ச்சர் பண்ற. உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நாளைக்கு இதுக்கு ஒரு முடிவு எடுக்கிறேன். நல்ல முடிவா எடுங்க அத்தை, நானும் அதைத்தான் எதிர்பார்க்கிறேன். நீங்க குடிக்கலனா அவங்க தப்பா நினைச்சுப்பாங்க, பிசினஸ் சக்சஸ் பண்ண முடியாது, அப்படி இப்படின்னு சொல்லி குடிக்க வச்சுட்டேன். அப்பவும் ஒரே பெக்கு தான், அதுக்கு மேல குடிக்க மாட்டேன்னு ரொம்ப பிடிவாதமா இருந்தாரு. ஒரு பெக்லியா இவ்ளோ போதையாயிட்டா? அவரு ஒரு பெக் தான் குடிச்சாரு ஆண்டி, அதுக்கு மேல குடிக்கவே மாட்டாருன்னு உங்களுக்குதான் தெரியுமே. அதனாலதான் முன்னாடியே போதை மாத்திரை வாங்கி ரெடியா வச்சிருந்தேன். ஒரு மாத்திரை 10 ஃபுல்லுக்கு சமம் கணக்கி கொடுத்துட்டேன். சாரின்னு என் மேல சாஞ்சிட்டாரு. இனி வேலைக்கே ஆக மாட்டாரு, காலையிலதான் கண்மொழிப்பாரு. நம்ம சந்திரலேகாவோட அப்கமிங் எபிசோட்ஸ் சரிவமா டிவி ஷோஸ் தமிழ்ங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இதுக்கப்புறம் பாருங்க.